வானம் ஸ்ரீ நடராஜரும் ஆன்மாவும். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, வானம், வாயு. பஞ்சபூதங்களில் முதலானது வானமாகும். மற்றவை இயற்கை சூழலில் பாதிக்கப்படும், ஆனால் வானம் எதனாலும் பாதிக்காது. வானமும் ஆன்மாவும் ஆராய்ச்சி. 2016 ஜூலை மாதத்தில் மரணத்துக்கு பிந்தைய மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி ஜெர்மன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மனநிலை ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்த குழு ஒன்று மருத்துவ பரிசோதனை மூலம் மரணத்துக்கு பின் வாழ்க்கை உள்ளது என நிரூபித்துள்ளனர். மூளை தனது செயலை இழந்தாலும் வாழ்க்கை வேறு வடிவில் உள்ளது என்பதை கண்டறிந்து நிரூபித்தனர். இந்த மரணத்துக்கு பிந்திய வாழ்க்கை என்பது பற்றிய ஆய்வை பல்வேறு வகைகளில் மரணம் அடைந்தவர்களின் மரணத் தருவாயில் அவர்களுக்கு அருகில் இருந்தபடி அவர்களுடைய மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நவீன ரக அறிவியல் சாதனங்களின் உதவியுடன் கண்டறிந்திருக்கின்றனர். கடந்த 4 சுமார் 1000 பேரிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மரணம் நேரிட்ட 18 பிறகு உடல் நினைவு இழந்த நிலையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது நவீன முயற்சிகளினால் இறந்து போன உடலின் வாக்கு மூலங்களையும் தொகுத்து வைத்துள்ளனர். அவை பொதுவாக உடலில் இருந்து உயிர் பிரிவது போன்ற நினைவுகள், தெய்வீக ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு மிதத்தல் போன்ற உணர்வு, ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றல், அமைதி நிலை, சூடான பாதுகாப்பு, மரண வேளையின் அனுபவம் என பல்வேறு உணர்வுகள் பகிரப்பட்டுள்ளன. பல்வேறு வாக்கு மூலங்களில் மத நம்பிக்கைகள் பற்றிய விஷயங்கள் எதுவும் இல்லை. கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், இந்துக்கள் மற்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என எல்லோரின் அனுபவமும் இங்கே பதியப்பட்டதாம். பெரும்பாலும் அனைவரின் நிலையும் ஒரே மாதிரியாக இருந்தது ஆச்சரியம் என ஜெர்மன் மருத்துவ குழு கூறியது. அந்த ஆன்மா எங்கே போகிறது? வானத்திற்கு தான். வானம் ஆகாயத்தின் மறுபெயர். ஆகாயம் என்பதை ஆ காயம் என்று எடுத்துக்கொண்டால் முதல் காயம் என அது பொருள்படும். சக்தியின் முதல் நிலை 5 பூதங்களாக இருக்க அதில் முதன்மையானது ஆகாயம். அந்த நிலையில் இருந்தே மற்ற பூதங்கள் மற்றும் காயங்கள் பிறக்கும். ஆகாயம் ஆன்மாவை போன்று எங்கும் நிறைந்திருக்கும். மற்ற உடல்களின் நடுவில் உள்ள வெற்றிடமும் ஆகாயமே. அங்கும் நிறைந்திருக்கும், அதாவது வான் என்றால் சக்தியின் துவம் அல்லது தன்மை. இத்தன்மை பெற்ற எந்த உடலையும் வான் என அழைக்கலாம். ஆனால் இதனை முழுமையாக பெற்ற உடல் ஆகாயம் மட்டுமே. மேல் உலகங்கள் 7 இருக்கிறது. இந்த உலகத்தில்தான் ஆன்மா உலாவுகிறது. நாம் இருக்கும் பூலோகம் சேர்த்து பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகரலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். பஞ்சபூதங்கள் 5. மண், அயன், நீர், மால், தீ, உருத்திரன், காற்று, மாகேஸ்வரன், ஆகாயம், சதாசிவம். 5 மொத்த உருவே பிரபஞ்சம். இயற்கையில் உள்ள பஞ்சபூதங்களான ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், மண் ஆகியவை நமது உடலிலும் இருக்கின்றன. பஞ்சபூதங்களின் இயக்கத்தை கொண்டுதான் உலகம் இயங்குகிறது. பரம்பொருளாகிய இறைவன் இந்த பஞ்சபூதங்களில் கலந்திருந்து நம்மை வழிநடத்துகிறார். பஞ்சபூதங்களுக்கு நம் முன்னோர்கள் கோவிலை அமைத்தனர். அந்த விதத்தில் வானத்தின் தலமாக ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தை சிதம்பரத்தில் அமைத்தனர். இந்திரன் சித்திரசபை அமைக்க விஸ்வகர்மாவிடம் கேட்க சித்திரசபை கட்டப்பட்டது. இதை ஹேமசபை, தாப்ரசபை என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். தெற்கே பார்த்து இருக்கும் இந்த சித் சபையில்தான் நடராஜர் சிவகாம சுந்தரியுடன் கோயில் கொண்டிருக்கிறார். சித் என்றால் ஞானம் என்றும், அம்பரம் என்றால் ஆகாசம் என்றும் பொருள். இந்த சபைக்கு செல்ல 5 படிகள் இருக்கின்றன. இவை நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரத்தை குறிக்கும். சிவனின் 5 தோற்றங்களையும் குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. சிவனின் 5 தோற்றங்கள் பிரம்மபீடம், விஷ்ணுபீடம், ருத்ரபீடம், மகேஸ்வர பீடம், சதாசிவ பீடம். இந்த 5 உள்ளது. பிரம்மபீடம், இங்கே 28 மரத்துண்கள் இருக்கின்றன. இவை 28 ஆகமங்களை குறிக்கின்றது. விஷ்ணுபீடம், இங்கே உள்ள 5 ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று என்னும் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. ருத்ரபீடம், இங்கே உள்ள 6 தூண்களும் 6 சாஸ்திரங்களை குறிக்கிறது. தர்க்கம்,
வியாகரணம், வேதாந்தம், மீமாம்சம், ஜோதிடம், வைத்தியம் போன்றவை. மகேஸ்வர பீடம். கிழக்கே உள்ள இந்த பீடத்தில் சந்தங்கள், கல்பங்கள், ஜோதிஷம், நிருத்தம், வியாக்கரணம், சிஷை போன்ற 6 ஸ்தம்பங்களாயும், வைசேஷிகா, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, சாங்கியம், கௌடம் போன்ற தத்துவங்கள் தூண்களாயும் இருக்கின்றன. இதற்கு மேல் உள்ள பிரணவ பீடத்தில்தான் நடராஜர் சிவகாமியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். சதாசிவ பீடம். 4 வேதங்களும் 4 பொன்னாளாகிய தூண்களாய் உள்ளன இங்கு. இங்கேதான் சிதம்பர ரகசியம் தரிசனம் கிடைக்கும். சிற்சபையின் மேல் கோபுரத்தில் நவசக்தியும் 9 கலசங்களாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அவை வாமசக்தி, சேஷ்டசக்தி, ரௌத்ரசக்தி, காளி, காளி விகாரிணி, பலி, பாலவிகரணி, பலப்பிரமதனி, மனோன்மணி. 64 விதமான மரத்தாலான வேலைப்பாடுகள் அவை 64 கலைகளை குறிக்கிறது. மனிதன் நாள்தோறும் 21,000 மூச்சு விடுவதையும் அவன் உடலில் 72,000 நரம்புகள் உள்ளதை குறிக்கவே கோவிலில் ஸ்ரீ நடராஜ பெருமானின் விமான கூரையில் 21,600 பொன்னேடுகளை 72,000 ஆணிகளால் அடித்து பொருத்தியுள்ளனர். மனித உடலும் கோவில்தான் என்பதை உணர்த்துவதே இந்த சிதம்பர ரகசியம். புராணங்கள் சிதம்பர ரகசியத்தை தஹ்ரம் என்று குறிப்பிடுகின்றன. உருவமின்றி இருக்கும் அரூபம் என்னும் ரகசிய ஸ்தானம் சிதம்பரம் கோவிலின் பொன்னம்பலத்தின் மத்திய பிரதேசத்திலும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு பின்புறத்திலும் உள்ளது. இது எப்பொழுதும் த்ரஷ்கிரீணி என்கிற நீல வஸ்திரத்தால் மூடப்பட்டு இருக்கும். சிதம்பர ரகசியம் என்பது எல்லா மனக்கண்ணால் பார்க்க வேண்டியதாகும். அதாவது திரை ரகசியம். திரை விலகினால் ஒளி தெரியும். அதேபோல் நம் மனதில் உள்ள மாயையை விலக்கினால் ஞானம் பிறக்கும். சிதம்பர ரகசியம் இருக்கும் பகுதி ஒரு திரையால் மூடப்பட்டிருக்கும். திரையை விலக்கி தீப ஆராதனை காட்டுவார்கள். பொன்னாளாகிய ஒரு வில்வ மாலை தொங்கிக் கொண்டிருக்கும். மற்றபடி வேறு உருவம் ஒன்றும் தெரியாது. பரம்பொருளின் உருவமற்ற தன்மையை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் நடராஜரின் ஆன்மா இங்கே உறைந்துள்ளதாக கருதப்படுகிறது. ஆத்மஸ்வரூபமாக இறைவன் அங்கே இருக்கிறார் என்றும் இறைவனின் ஆன்ம ஒளி உறைந்திருக்கும் இதயம் அது என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.